கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் பார்க்குற பிள்ளைகள்லாம் அதில் கீழே கமெண்ட்ஸ்லே நீங்கள் என்ன செய்யலாம், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை ஏசாயா 38:5 அந்த வசனத்தில் கடைசியில் நம்ம பார்க்குறோம், இதோ உன் ஆயுசு நாட்களை 15 கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியோடு கூட மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறீங்களா, அல்லது பிரச்சனையினால தோல்வியினால கடன் பாரத்தினால வாழ்க்கையை முடிச்சுக்கிடணும் என்று சொல்லி நினைக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், இது உங்களுடைய முடிவல்ல, உங்களுடைய ஆயுசு வருஷங்களை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 கூட்டி கொடுத்தார், உங்களுக்கு 30 கூட கூட்டி கொடுக்கலாம், 50 கூட கூட்டி கொடுக்கலாம். என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு நீங்கள் நினைக்காதுங்க. உங்கள் வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி நினைத்து பயப்படாதுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர். இதோ உன் ஆயுசு நாட்களை 15 கூட்டுவேன் என்று எசேக்கியாவை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். கலங்கி போயிருக்கிற தேவ ஜனமே, மறைவாய் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற நிலைமை உங்களுக்கு இது முடிவல்ல, உங்களுடைய ஆயுசை கர்த்தர் கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா, இன்றைக்கு உங்களுடைய பலவீனம் மாறப்போகிறது, உங்களுடைய வியாதிகள் மாறப்போகிறது, உங்களை மரணத்துக்கு ஏதுவாக நடத்துகிற காரியங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகிறது. அப்படி மாற்றினா தான் உங்கள் ஆயுசு வருஷத்தை கர்த்தர் கூட்ட முடியும். அப்படியானால் ஆயுசு வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றப்போகிறார், உடைய வியாதிகளை மாற்றப்போகிறார், உடைய கவலைகளை எல்லாம் மாற்றப்போகிறார். காரணம், உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், உடைய கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். அதனால உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்ட போகிறார். விசுவாசிங்க, இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு என் ஆயுசு நாட்களை பெருக பண்ண போவதற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இதே கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.